சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் VP சிங் சிலையை முதலமைச்சர் MKStalin நாளை திறந்து வைக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் தன்னுடைய பதவிக்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினையான காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்ப்பாயம் அமைத்தார். டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றிய அவர், மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார். மேலும் பல சாதனைகளை நிகழ்த்திய VP சிங் அரசியல் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் உயர்ந்த லட்சியங்களுக்கும் அடையாள சின்னமாக விளங்கியவர் என முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பெற்றவர். சமூக நீதி காவலர் என போற்றப்பட்ட அவருக்கு சென்னை மாநில கல்லூரியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதலமைச்சர் MKStalin நாளை திறந்து வைக்கிறார். இவ்விழாவில் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், VP சிங் குடும்பத்தினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் VP சிங் சிலையை முதலமைச்சர் MKStalin நாளை திறந்து வைக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் தன்னுடைய பதவிக்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினையான காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்ப்பாயம் அமைத்தார். டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றிய அவர், மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார். மேலும் பல சாதனைகளை நிகழ்த்திய VP சிங் அரசியல் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் உயர்ந்த லட்சியங்களுக்கும் அடையாள சின்னமாக விளங்கியவர் என முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பெற்றவர். சமூக நீதி காவலர் என போற்றப்பட்ட அவருக்கு சென்னை மாநில கல்லூரியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதலமைச்சர் MKStalin நாளை திறந்து வைக்கிறார். இவ்விழாவில் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், VP சிங் குடும்பத்தினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர்.